வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி மற்றும் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் முன் மழலையர் பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக காத்திருக்கிறார்கள். அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேட்டி. கோவையில் தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் முன் மழலையர் பள்ளிகளின் சங்கக் கூட்டம் கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் நர்சரி, பிரைமரி மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணராஜன் கலந்து கொண்டு தமிழகத்தில் மழலை குழந்தைகளின் கல்வி முறை மற்றும் அவர்களின் படிப்பு முறை பற்றி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் என அனைத்துமே தொடர்ந்து அங்கீகாரத்திற்காக பல ஆண்டுகளாகவே காத்திருப்பதாக கூறினார். மேலும் பல்வேறு துறை அதிகாரிகள் பல்வேறு துறை அலுவலர்களின் பார்வைக்கு எடுத்து சென்றும் ஏறத்தாழ 7 அல்லது 8 ஆண்டுகளாகவே கிடப்பில் போட்டுவிட்டனர் என்றும், ஏற்கனவே செயல்பட்டு வரும் எக்ஸ்கிஸ்டிங் பள்ளிகள் அனைத்திற்கும் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர் அங்கீகாரம் கிடைக்காமல் செயல்பட்டு வருகிறது என்றும், தனியார் பள்ளி நிர்வாகங்கள் அனைத்திற்கும் கட்டண நிர்ணய கமிட்டியினை இதுவரையில் செயல்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசானது பள்ளி அங்கீகாரம் பெற்றிருந்தால் மட்டுமே கட்டண நிர்ணய கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறது என்றும், இதனால் மாணவர்களின் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் கூறினார். மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கீகாரம் மற்றும் தொடர் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழலையர் பள்ளி மாணவ மாணவிகள் அப்துல் கலாம் வாழ்க்கை முறையினை கடைபிடிக்க வேண்டும் என அப்துல் கலாம் போல உருவம் தரித்து குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாள் அன்று பள்ளிகளில் மரம் நடுதல், இலவச உணவு வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை இச்சங்கத்தின் சார்பில் கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் நலச்சங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இயங்கும் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் பள்ளிகள் மற்றும் முன் மழலையர் பள்ளிகள் எல்லாம் தொடர்ந்து அங்கீகாரத்திற்காகவும் தொடர் அங்கீகாரத்திற்காகவும் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றன. பல்வேறு வகை துறைகளிலிருந்து பல்வேறு கருத்துருக்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்தும் கூட ஏறத்தாழ 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எக்ஸிஸ்டிங் பள்ளி, அந்த பள்ளியிலெல்லாம் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் பிரேக்கிங் பீரியட் என்று அந்த பள்ளிகளை எல்லாம் கிடப்பில் போட்டது. இந்த பள்ளிகளுக்கெல்லாம் பி டிட்டர்மினேஷன் கமிட்டி, கட்டண கமிட்டி இன்னும் கட்டணம் போட முடியாமல் இருக்கின்றது. இவர்கள் 19வது பள்ளி அங்கீகாரம் பெற்றிருந்தால்தான் உங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்க முடியும் என்கின்றார்கள். அங்கீகாரம் என்பது ஆரம்ப நிலையில் எடுப்பது, இதெல்லாம் தொடர் அங்கீகாரம் புதுப்பித்தல். தொடர் அங்கீகாரம் என்பது ஒரு தொடர் நடவடிக்கை. ஆகவே விரைவில் இவர்களுக்கெல்லாம் வந்து தொடர் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். மேலும் பி டிட்டர்மினேஷன் கமிட்டியிலிருந்து அந்தந்த பள்ளிகளுக்கு நேரடியாக அழைப்பிதழ்களை அனுப்பி 10ஆம் தேதிக்குள் உங்கள் பள்ளி பி நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்று பழைய முறைப்படி ஓய்வு பெற்ற நீதி அரசர் கோவிந்தராஜன் தலைமையில் கமிட்டி அமைத்த போது எப்படி இருந்ததோ அதை செயல்படுத்த வேண்டும். இன்று நம்முடைய மேலக முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 15 ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் நலச்சங்கம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே 2002 முதல் மிக பிரமாண்டமான பேரணி தமிழ்நாட்டிலேயே கோவையில்தான், அகில இந்திய அளவிலே இந்த குழந்தைகளை எல்லாம் வருங்காலத்தில் இவர்கள் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் கலாம் அவர்கள் உருவம் தரித்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்தந்த கல்வி நிலையத்திலே மரம் நடுதல், மேலும் கலாம் ஐயா அவர்களுடைய லட்சிய கனவை நிறைவேற்றுகின்ற வகையிலே நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கோவையில் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை எந்த நிலுவையும் இல்லாமல் எங்கள் பள்ளி கட்டிடங்களுக்கு சுகாதாரத்துறை கடிதம் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த மாதம் ஒரு மாபெரும் போராட்டத்தை கோவையில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது.